நீலகிரி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜ நகர் உழவர் சந்தை கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோரின் உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் மாதம் முதல் அன்பு நகர் சிறுவர் பூங்கா மகாராஜ நகர் போக்குவரத்து பூங்கா மகாராஜ நகர் மாநகராட்சி பூங்கா ஆகிய மூன்று இடங்களில் உழவர் சந்தை செயல்பட்டு வந்தது. தற்போது தமிழக அரசின் ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு 5/10/2020 திங்கட்கிழமை முதல் 50% விவசாயிகள் 2/11/2020 திங்கள் முதல் உழவர் சந்தையினுள் 100% விவசாயிகள் விற்பனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடிப்பது, அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவுவது கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. தினசரி மாநகராட்சி மூலமாக கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட துணை இயக்குநர் வேளாண் வணிகம் முருகானந்தம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிர்வாக அலுவலர் தாமரை செல்வி, உதவி நிர்வாக அலுவலர்கள் திருமுருகன், ஜானகிராமன், உத்தமன் ஆகியோர் செய்துள்ளனர். மகாராஜ நகர் உழவர் சந்தை கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் காரணமாக மூன்று இடங்களில் செயல்பட்டு வந்தது. தற்பொழுது தளர்வு அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக 50% விவசாயிகளோடு கடை தொடங்கப்பட்டது. தற்பொழுது 100% விவசாயிகளோடு இந்த சந்தை நடைபெற்று கொண்டு வருகிறது. மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கையாக சமூக இடைவெளியும் முகக்கவசமும் அணிந்து அனைத்து விவசாயிகளும் தங்களது வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றனர். மேலும் வரக்கூடிய நுகர்வோர்களுமே முகக்கவசம் அணிந்து வர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சானிடைசரும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மகாராஜ நகர் உழவர் சந்தைக்கு விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மகாராஜ நகர் உழவர் சந்தை நிர்வாகம் மற்றும் தமிழக அரசும் செய்து கொண்டு இருக்கிறது. மகாராஜ நகர் உழவர் சந்தை மைதம்பிச்சு விவசாய இந்த கொரோனா பாதிப்பினால் இந்த உழவர் சந்தையை 3 பார்க்கில் பிரித்து தனித்தனியாக போட்டிருந்தார்கள். இதில் 3 பார்களில் வியாபாரம் வித்த விவசாயிகளை வந்து கொரோனா பாதிப்பு முடிந்த பிறகு மகாராஜ நகர் உழவர் சந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகளை உள்ளே ஏற்றி இப்போ வியாபாரம் நல்லா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுக்கு உதவி செய்த தமிழக நாடு அரசுக்கும் வேளாண்மைத்துறை அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.